வணக்கம் வியூவர்ஸ், நித்துஸ் லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். போகா ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மறக்காமல் எங்கள் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத வந்து இன்க்ரீடியன்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவல் எடுத்து வச்சுருக்கேன், போகான்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றால கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு கப் அளவுக்கு அவலுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் திராட்சை, 1 ஸ்பூன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறது? இப்போ நான் பேன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த கால் கப் ஆஃப் பாசிப்பருப்பு எடுத்து மிக்ஸ் போட்டுட்டு லைட்டாக அது வந்து வாசனை நல்லா வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். கல்லில் தூசியதாக இருந்தால் முதலே நல்லா பார்த்து எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சு நம்ம கழுவ போகிறதில்ல, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை வேக வைக்க போகிறோம். கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் பிளாக் ஆகாது. ஸ்மெல் வந்தவுடனே ஆஃப் பண்ணி நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பாசிப்பருப்போட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போது நான் வந்து பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம போகாவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கீயில் அது ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டடாக ஆகணும். கீ வந்து எல்லா போகாலேயும் வந்து அவள்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது. நம்ம போட்டதை விட கொஞ்சம் அந்த நெய்யில் நல்லா கோட் ஆகி நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ அவல் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டேன். இது கூட நான் வந்து அந்த வெல்லத்தை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறேன். போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் இன்க்ரீடியன்ஸில் மில்க் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து இதில் நான் வந்து ஒரு 1 கப் ஆஃப் மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பட் வெல்லம் வந்து மெல்ட் ஆகிறதுக்காகவும் அவல் வந்து வேகிறதுக்காகவும். தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி போகாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது தால் வந்து தாலை வேக வச்சு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மில்க்கும் அந்த வெல்லம் அந்த போகா வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி மெல்ட் ஆகட்டும் பட் அந்த வெல்லம் ஃபுல்லாக. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் திக் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் தால் வந்துட்டு தால் வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் முக்கியமாக நல்லா கரையணும், 1-2 வெல்லம் கூட தெரியக்கூடாது. நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்கானது, அதில் வந்து நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, கரைஞ்சி கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. நான் இப்போ இது கூட தால் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தால் சேர்த்துட்டு.
இந்த பதத்தில் இருக்கலாம், ஏன்னா போக போக கண்டிப்பாக பொங்கல் மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ இந்த பதத்தில் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் பொடியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு வருது. இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக்கிடாதீங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிட்டு நம்ம முந்திரி திராட்சை தாளித்து இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு குட்டி பேனில் மிச்சம் இருக்கிற அந்த ஒன் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்வீட் அண்ட் டெலிஷியஸான போஹா பொங்கல், அவுல் பொங்கல், ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு நீங்கள் சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரிவ்யூவையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சீக்கிரமே நான் சந்திக்கிறேன். நன்றி.